ஹலோ ஆஸ்பிரன்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டுவினோ சீரீஸ்ல நெக்ஸ்ட் ஹிஸ்டரியில தேர்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்துட்டு வரோம் இல்லையா, அதுல பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கறதா பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மலபார் பெப்பர் அப்படிங்கிற டாபிக்ல சில விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மலபார் பெப்பருக்கு கீழே அவங்க என்ன விஷயம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஜிப்டோடைய கிங் வந்து த கிங் ராமசஸ் டூ பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ மலபார் பெப்பர் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துட்டு ஏங்க கிங் ராமசஸ் டூ பத்தி கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஈஜிப்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு டெட் பாடிஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை வந்து அவங்க பின்பற்றிட்டு வராங்க. ஸோ அதுல இந்திய நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிங் ராமசஸ் டூ. ஸோ அவருடைய இறந்த உடலை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த உடலை வந்து சயின்டிஸ்ட் வந்து ஆராய்ச்சி செய்யறப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய உடல்ல வந்து பாத்தீங்கன்னா, அவருடைய நோஸ்ட்ரல் பகுதியிலையும் அவருடைய அப்டமன்ல, அதாவது அவருடைய நாசியிலும் அவருடைய அடி வயிற்றிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, பெப்பர் இருந்ததுக்கான இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பெப்பரை வந்து அதுல வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதனால வந்து பண்டைய கால மக்கள் வந்துட்டு ஒரு மனிதனுடைய இறந்த உடலை வந்து பதப்படுத்தக்கூடிய முறைய வந்து பின்பற்றிட்டு வராங்க. அதுக்கு வந்து பெப்பரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்மளோட புக்ல பாக்ஸ் இன்ஃபர்மேஷனா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. இதோட அடிஷ்னல் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு. ஸோ அதை பத்தியும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். ஸோ அதுல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிங் ராமசஸ் டூ பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கிங் ராமசஸ் டூ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஜிப்ட்ல ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் கிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா 1330 பிசியில இருந்து 1213 பிசி வரைக்கும் அவருடைய நாட்டை. ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் இறந்து 3000 வருஷத்துக்கு அப்புறங்க அவருடைய மம்மிஃபைடு பாடி, அதாவது ஈஜிப்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, தன்னுடைய அந்த டெட் பாடியை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா, அந்த டெட் பாடியை மம்மி அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாடியை மம்மிஃபைடு பாடி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கிங் ராமசஸ் டூ உடைய மம்மிஃபைடு பாடியை வந்து பாத்தீங்கன்னா, 3000 வருஷத்துக்கு அப்புறமா 1881 டிஸ்கவர் பண்றாங்கங்க. ஸோ டிஸ்கவர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து ரிசர்ச் பண்றாங்க அவருடைய அந்த மம்மிஃபைடு பாடியை. ஸோ ரிசர்ச் பண்றதுல அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய அந்த மம்மிஃபைடு பாடியில வந்து ஃபங்கஸ் உடைய வளர்ச்சி வந்து இருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த இவருடைய இந்த மம்மிஃபைடு பாடியை வந்து மேற்கொண்டு நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து உடனே வந்து தடுக்கணும், இந்த ஃபங்கஸோட வளர்ச்சியை தடுக்கணும். ஆனால் அது ஈஜிப்டில் இங்கிருந்து முடியாது. நம்ம இவருடைய பாடியை வந்து உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பாரிஸ்க்கு வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்த முன்வைக்கிறாங்க. ஸோ முதன் முறையாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வரலாறுல வந்து ஒரு பெரிய விஷயம் நடக்குதுங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை பாரிஸ்க்கு கூட்டிட்டு போகணும், அதாவது இவரோட மம்மிஃபைட் பாடியை நம்ம பாரிஸ்க்கு எடுத்துட்டு போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்ட்ரியில என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய இந்த மம்மிஃபைடு பாடிக்கு வந்து பாஸ்போர்ட் கொடுக்கப்படுது. ஸோ பாஸ்போர்ட் கொடுக்கப்பட்டு, ஸோ கிங் ராமசஸ் டூ அப்படிங்கிற நேம்ல பாஸ்போர்ட் கொடுக்கப்பட்டு, ஸோ இவரை வந்து 1976 பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துட்டு போறாங்க பாரிஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டு. ஸோ அங்கே வந்து அதுக்காக மேற்கொண்டு விஷயங்கள் எல்லாமே எடுத்து ப்ரிசர்வ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவருடைய காலத்திற்கு முந்தைய காலத்திலே வந்து எழுதப்பட்டது தான் பைபிளும் குரானும். ஆனால் அந்த குரானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பைபிளையும் குரான்லேயும் வந்து இவருடைய இறப்பு செய்தி வந்து இருக்கு, அதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் இதை வந்து நிறைய ஹிஸ்டோரியன்ஸ் வந்து அக்செப்டும் பண்ணிக்கிறாங்க, சிலர் ரிஜெக்டும் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையுடையது அப்படின்னு தெரியாது. ஆனால் இந்த விஷயம் சொல்லப்படுது, ஹிஸ்டோரியன்ஸ்னால சொல்லப்படுது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வாழ்ந்த காலத்துக்கும் பைபிள் அண்டு குரான் எழுதின காலத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் எப்படி அதில் வந்து இவரை பற்றி சொல்லப்படு, இவருடைய இறப்பனுடைய செய்தியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் இன்றைய வரைக்குமே வந்து பெரிய ஒரு வியப்பாதான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்மளோட க்வெஸ்சன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறையை பண்டைய கால மக்கள் பின்பற்றினார்களா இல்லையா, ஸோ இந்த முறையில் அவங்க என்னெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற விஷயத்த தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, பெப்பர் பயன்படுத்தியிருப்பாங்க, சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நேச்சுரல் சால்ட் பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த நேச்சுரல் சால்ட் வந்து சீ சால்ட்டை விட நிறைய வேறியா இருக்கு அப்படிங்கிற வந்து சயின்டிஸ்ட் வந்து சொல்றாங்க. ஸோ இதை பற்றி எல்லாமே, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈஜிப்டில் வந்து அதிகமாக வந்து பின்பற்றப்படக்கூடிய ஒரு முறை அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான் இன்னைக்கான டீட்டெயில்ஸ். தேங்க்யூ.